இரண்டாவது வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அல்லேலூயா. ஆதியாகமம் 2:9 ஒரு ஆள் எடுத்து வைத்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 2:7 ஒரு ஆள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். பரதேசி என்றால் என்னன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி, எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த வேலையை தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. இந்த வார்த்தையை உங்கள் கரங்களில் கொடுக்குறேன். நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நானல்ல, நீரே வெளிப்படணும். தேவ சித்தத்தை செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பரதீசி என்றால் என்ன, பாரடைஸ் என்றால் என்னன்னு பார்த்தோம்னா, சொர்க்கம், விண்ணுலகம், துர்க்கம், பேரின்ப இடம், இன்ப சரணாலயம், மரணத்துக்கு பிறகு நீதியுள்ள ஆத்துமாக்கள் தங்கும் இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாரடைஸ இஸ்லாம் அரபு மொழியில எப்படி சொல்றாங்கன்னா, ஜன்னா அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஜன்னா என்றா சொர்க்கம் என்ற அர்த்தம். இன்னொரு பக்கத்தில் நம்ம பார்க்க போனோம், ஜன்னா என்பதுக்கு ஏதேன் தோற்றம் என்று பொருள். ஏதேன் தோற்றம், ஏதேன் தோட்டம் எதுக்கு சொல்றாங்க அப்படி பார்த்தா, ஏதேன் தோட்டத்துல கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. அதனால நம்ம இந்த பாரடைஸ ஒரு விதத்துல நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஏதேன் தோற்றம் என்று சொல்லலாம். தேவனுடைய பரதேசிக்குள்ள நம்ம போகும்போது அந்த ஏதேன் தோட்டத்துல எப்படி ஆதாம் ஏவாள் இருந்தாங்களோ அதே மாதிரி கவலை இல்லாம, கண்ணீர் இல்லாம, துன்பம் இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஸ்பெஷல் எப்படின்னா, ஹெவன், பரலோகம் என்று சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம கல்லர்களை பத்தி பார்க்க போறோம். கல்லர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இருக்கிறாங்க. கல்லர்கள் அவங்க மென்டாலிட்டி, மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அவங்க எப்படி பரலோகத்தில் சேர்க்கப்பட்டாங்க, அவங்க என்ன காரணமாக இருக்கும், ரெண்டு கல்லர்களுக்குள்ள உரையாடல் நடக்குது, அந்த ரெண்டு கல்லர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். 23 லூக்கா 39 நம்ம பார்க்க போனோம். சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ரட்சிப்பின் கேள்வி, கேள்வி சரியான கேள்வி. என்னையும் ரட்சித்துக்கொள்ளும், உண்மையும் ரட்சித்துக்கொள்ளும், என் கேள்வி சரியான கேள்வி தான் கேட்டான். ஆனா அது எப்படி இகழ்ந்ததா மாறிச்சு, என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். 40 மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? 41 வாசிங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்தான். 42 ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். எப்பேற்பட்ட வசனம் பாருங்க. ராஜ்யம் என்று கள்ளன் சொல்லுவது என்ன காரணம்? அப்போ வந்து நிறைய தீர்க்க தரிசிகளால் ஏசாயா 9:5 நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்டிருந்துச்சு. எப்படி எல்லாம் தீர்க்க தரிசனா, உங்களை மீட்க இம்மானுவேலர் வருவார். இம்மானுவேலர் என்றால் இயேசு. எல்லாரும் எப்படி மென்டாலிட்டி எப்படி மாறுச்சுன்னா, நம்மளை நம்ம முந்தைய நம்ம பழைய ஏற்பாடில் பார்ப்போம். மக்கள், இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பில் இருப்பாங்க. சிறையிருப்பில் இருந்து ஒரு ராஜா எழும்பி அவங்க எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவான். அதே போல தான் இந்த இந்த கல்லன் நினைச்சான், இந்த ராஜா நம்மளை மீட்க போகிறார். இந்த ராஜா நம்மளை ரோமர் கையில், அங்க வந்து ரோமர் ஆட்சி நடந்து கொண்டு இருந்துச்சு, இந்த ரோமர் கையில இருந்து நம்மளை மீட்டெடுத்து வருவார் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருந்துச்சு. இஸ்ரவேல் மக்கள் முழுவதிலும் இந்த ஒரு மனநிலைமை தான். பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் அவங்களுடைய எண்ணம் எல்லாம் மாறுபட்டதாக இருந்துச்சு. ஆனா இந்த கல்லன் ஒரு விசேஷிதமான கல்லன், இயேசுவை அறிந்திருந்தான்.
இயேசு எங்கயாவது அற்புதம் செஞ்சப்ப இவன் இயேசு அற்புதம் செய்கிறார் பரலோக ராஜ்ய காரியங்களை எல்லாம் இவன் அறிந்திருந்தான் அறிந்திருக்கிற போய் தான் இவன் கேக்குறான் ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது இந்த அடியேனை நினைத்தருளுன்ட்டு கேக்குறான் அதுதான் நம்ம பாக்குறோம் ரோமர்கள் ஆட்சி காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா இவங்க ரோமர்கள் ஆட்சி பண்ணுவாங்க ஏதாவது புரட்சி எழும்பிடக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய அந்த காலத்துல இயேசு இம்மானுவேலுன்ட்டு சொல்லி நிறைய பேர் போலியான தீர்க்க தரிசிகள் எழும்பி சுகமளிப்பாங்க அவங்க வந்து டெம்பரவரியா என்ன பண்ணுவாங்க அப்படியே கடந்து செல் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இப்படி நிறைய தீர்க்க தரிசிகள் வந்தாங்க இதே போலதான் இயேசுவையும் இதே மாதிரிதான் நினைச்சாங்க ஆனா இயேசப்பா வந்து விசேஷித்தவராய் காணப்பட்டார் அல்லேலூயா சிலுவையில் அரைஞ்சு முடிஞ்சோனே இவருடைய காரியம் முடிந்ததுன்ட்டு நினைச்சாங்க கிடையாது அங்க முடியல அது அடுத்த காரியம் என்னன்னா பரலோகத்துக்குரியதான காரியம் அல்லேலூயா இவங்க பாவத்திலிருந்து இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் எண்ணத்தை பாருங்க எப்படி எண்ணமா இருந்துச்சுன்னா மாம்சத்துக்குரிய எண்ணம் நம்ம வந்து இந்த ரோமர்கள் கையில இருந்து மீட்டு எடுத்துருவாங்கன்ட்டு மாம்சத்துக்குரியதான எண்ணம் ஆனா இயேசு கிறிஸ்து ஆவியில் மீட்டெடுக்க வந்தார் அல்லேலூயா ஆவியில ஒரு ரட்சிப்பை கொடுக்க வந்தார் எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும் இப்ப நான் ஒரு முடிவுரைக்கு வரப்போகிறேன் பாருங்க ஆதியாகமம் 2:9 படிங்க தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் முளைக்க பண்ணினா எங்க முளைக்க பண்ணினா ஏதேன் தோட்டத்துல முளைக்க பண்ணினார் அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 நம்ம படிக்க போகணும்னா பின்னாடி கீழே ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்பனா ரெண்டு மேட்ச் ஆகுதா அப்படின்னா ஒருவேளை ஏதேன் தோட்டம் எப்படி இருக்கலாம் பாரடைஸா இருக்கலாம் பரதீசியா இருக்கலாம் இப்ப பரதீசியில பாருங்க கல்லர்கள் சேர்க்கப்பட்டார்கள் ஆதாமும் ஏவாலும் வெளியெடுப்பப்பட்டார்கள் கல்லர்கள் சேர்க்கப்பட்டாங்க நல்லா கவனிங்க பாவத்தின் நிமித்தமாய் தேவனால் யாரு வெளியனுப்பப்பட்டா ஆதாமும் ஏவாலும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியனுப்பப்பட்டாங்க இயேசுவின் அன்பின் மூலமாய் ரத்தத்தின் மூலமாய் கல்லர்கள் பாவத்தில் இருந்த கல்லர்கள் சேர்க்கப்பட்டாங்க இதான் விசேஷம் பாருங்க பாவத்துல ஆதாமும் ஏவாலும் வெளியனுப்பப்பட்டாங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து இயேசுவால நன்மையே செய்யாத கல்லர்கள் சேர்க்கப்பட்டாங்க முதலாவது வெளியனுப்பப்பட்டவர் ஆதாம் ஏவாள் முதலாவது சேர்க்கப்பட்டவர் கல்லர்கள் அல்லேலூயா ஒரு விசேஷித்த தன்மையை ஆண்டவர் அந்த பரதேசிக்கு தந்திருக்கிறார் அல்லேலூயா அந்த ரெண்டு கல்லர்களுக்கு ஒரு விசேஷித்த தன்மையை தந்திருக்கிறார் அறிந்தான் விசுவாசித்தான் ஜெயம் எடுத்தான் அல்லேலூயா கல்லர்களுடைய 3 பாயிண்ட் அறிந்தான் இயேசுவை அறிஞ்சிருந்தான் விசுவாசிச்சான் ஜெயம் எடுத்தான் அல்லேலூயா ஆதாம் ஏவாளுக்கு கிடைக்காத ஒரு நன்மை யாருக்கு கிடைச்சது கல்லருக்கு கிடைச்சது அல்லேலூயா எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் தேவனாகிய பிள்ளை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் நான் ஒரு 2:30 நைட்டு ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறப்ப இந்த வார்த்தை எனக்கு கிடைச்சது நான் இந்த பாரடைஸ் எல்லாமே எடுத்தாச்சு ஆனா இந்த ஆதாம் ஏவாள் வெளியே அனுப்பப்பட்டாங்க கல்லர்கள் சேர்க்கப்பட்டாங்க எந்த காரணத்துக்காக நம்ம ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியனுப்பப்பட்டாங்களோ அதே காரணத்தை விட இயேசுவின் ரத்தத்தால சேர்க்கப்பட்டாங்க கல்லர் நம்ம பாக்கியவான்களா இல்லையா அல்லேலூயா எல்லாரும் கண்களை மூடி அப்படியே